கூடியதாக தமிழ் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. சோழர்கள் கட்டிய சிவன் கோயில், இரண்டு சிவன் கோயில்கள், சோழர்கால சிவன் கோயில்கள், ரெண்டு சிவன் கோயில்கள் அதே அந்த புலனர்வை ராஜதானி அந்த பகுதியிலே இன்னும் அமைக்கப்பட்டிருப்பது, இன்னும் சிதையாமல் அப்படி இருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த அம்சங்கள் எல்லாம் பின்னாலே எழுதப்பட்ட சில இலக்கியங்களை பார்க்கிற போதும் கூட இந்த விடயங்கள் எல்லாமே தமிழ் மொழி இடைக்காலம் வரை ஈழத்திலே அரசியல் வழியிலும் இலக்கிய வழியிலும் மேலாதிக்கம் பெற்று வந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக சிங்கள மொழியில மொழிபெயர்ப்பு என்று வருகிற போது, குறிப்பாக சிங்கள மொழியிலே திருக்குறள், நாலடியார், சிலப்பதிகாரம், மணிமேகலை உட்பட தரமான பல தமிழ் இலக்கியங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். ஏராளமான இலக்கியங்கள் தமிழிலிருந்து சிங்கள மொழிக்கு போயிருக்கு. ஜெயகாந்தனுடைய நாவல்கள் இடைக்காலம் என்று அல்லது அண்மை காலம் இருபதாம் என்று பார்க்கிற போது ஜெயகாந்தனுடைய நாவல்கள், ஏராளமான தமிழ் சிறுகதைகள், பிரபஞ்சகுமார் பிரபஞ்சனுடைய நாவல்கள் என்று சொல்லி ஏராளமான நாவல்கள், இந்திய நாவல் தமிழ்நாட்டு நாவல்கள் கூட, இலங்கை நாவல்கள் என்று ஏராளமான நாவல்கள், சிறுகதைகள், கவிதைகள் எல்லாமே சிங்களத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அதேவேளை சிங்கள மொழியிலே பிறமொழி இலக்கியங்களும் ஏராளமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக ஈழத்தை பொறுத்தவரைக்கும் ஜப்பானிய மொழிபெயர்ப்பிலே எனக்கு முன் பேசிய கட்டுரையாளர் தான் அந்த மொழிபெயர்ப்பு முயற்சியில் ஈடுபட்டிருக்க, நேரடியாக மொழிபெயர்ப்பில் ஈடுபட்டிருக்க வண்ண நொண்ணி அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனால் சிங்கள மொழியை பொறுத்த வரைக்கும் நேரடியாக ஜப்பானிய மொழியிலிருந்து சிங்களத்தில் ஏராளமான இலக்கியங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம், சிங்களத்தில் மொழிபெயர்த்திருக்கார். அதே போன்று சீன மொழியிலிருந்து நேரடியாக அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார். பிரெஞ்சிலிருந்து ஏராளமான அவர்கள் உலகளாவிய மொழிகளில் இருந்து சிங்கள மொழியில ஏராளமான இலக்கியங்களை அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். அந்த விஷயம் உலகின் பல்வேறு மொழிகளிலிருந்து நல்ல பல இலக்கியங்கள் ஏராளமாக சிங்களத்திலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் பார்க்கிற போது ஈழத்திலே சிங்கள மொழிக்கு என்ற ஒரு மொழிபெயர்ப்பு மரபும் கலாச்சாரம் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. எனது பார்வையிலே ஈழத்திலே சிங்கள மொழிக்கு என்ற ஒரு மொழிபெயர்ப்பு மரபும் கலாச்சாரமும் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லுகிற ஒரு கருத்து என்னுடைய உள்ளத்திலே தோற்றம் பெற்றிருக்கிறது. இதை தமிழ் மொழியோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது ஈழத்திலிருந்து இதுவரை நாங்கள் சிங்களத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்ப்பதற்கு என்று சொல்லி ஒரு மரபையும் கோட்பாட்டையும் அமைப்பு வழியை தோற்றுவிக்கவில்லை என்று சொல்லுகிற ஒரு மனக்குறையும் இருக்கிறது. இந்த மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கின்றன, அதை நான் அடுத்த கட்டத்திலே அடுத்த வரும் சொல்லுகிறேன். ஏராளமான மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கின்றன, ஆனால் எல்லாமே ஒரு அமைப்பு வழி அதை ஒரு முயற்சியாக மேற்கொள்ளப்படவில்லை என்று சொல்லுகிற கருத்தையும் நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தமிழில் வெளிவந்துள்ள சிங்கள இலக்கியங்கள் இங்கே உங்களுக்கு சிங்கள எழுத்துக்களை பார்க்கலாம். இந்த பகுதியில் ஆரம்பம் முன் பகுதியில் அப்படி இருப்பது சிங்கள எழுத்து. தம் பெரலிய, இது 1960களிலே எழுதப்பட்ட மிகச்சிறந்த ஒரு நாவல். சிங்கள பேராசிரியர் ஒருவர் இருக்கிறார், பேராசிரியர் மார்ட்டின் விக்ரமசிங்க என்று சொல்லுகிறார். சிங்கள முதல் முதல் சிங்களத்திலே நவீன நாவல் முதல் முதல் சிங்கள நாவல் எழுதியவர் இந்த மார்ட்டின் விக்ரமசிங்க என்று சொல்லுகின்ற ஒரு எழுத்தாளர், ஒரு பேராசிரியர். ஏராளமான நாவல்களை எழுதிய நூற்றுக்கணக்கான நூல்களை இவர் எழுதியிருக்கார் சிறுகதைகள். இவருடைய இலக்கியங்கள் எல்லாம் ஏராள மொழிகள் சுமார் 28-30 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே இந்த இவருடைய நாவல்களினுடைய அல்லது இவருடைய இலக்கியங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த பேராசிரியர் எம் எம் வைஸ், அநேகமாக பழையவர்கள் தெரிந்திருக்கும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய தமிழ் இருக்கை தமிழ் இலக்கிய துறை அந்த இருக்கை அவருக்காக அமைக்கப்பட்ட, அவர் இங்கே தான் பணியாற்றி இங்கே தான் ஓய்வு பெற்றார், இலங்கையைச் சேர்ந்தவர். எம் எம் வைஸ் என்ன செய்திருக்கிறார், இவருடைய இலக்கியங்களை மொழிபெயர்த்திருக்கிறார். அதிலே குறிப்பாக இந்த கம்பெரலிய என்ற நாவல் 1964 கிராம பிறழ்வு என்று சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறார். அடுத்ததாக அவருடைய இன்னொரு நாவல் விராகே என்று சொல்லுகிறார், பற்றற்ற வாழ்க்கை என்ற அதில் சுந்தரம் சௌமியன் என்பவர் 1992 மொழிபெயர்த்திருக்கிறார். அதே போல மடோல் தூவு அதாவது மடோல் தீவு என்று சொல்லுகிற நாவலை 1993 அதே சுந்தரன் சௌமியன் என்பவர் மொழிபெயர்த்திருக்கிறார். வப்மகுல என்று சொல்லுகிற ஒரு நாவல் அந்த காலப்பகுதிக்கு பிறகு நீங்கள் பார்க்கலாம் மிக நீண்ட காலமாக நாவல் மொழிபெயர்ப்புகள் வராத எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக 1964 பிறகு 1992 அந்த பேராசிரியர் எம் எம் வயசுக்கு பிறகு நாவல் மொழிபெயர்ப்பு முயற்சிகள் பெரும்பாலும் சிங்களத்திலிருந்து தமிழில் மேற்கொள்ளப்படவே இல்லை 92 பிறகு. இது பதிப்பதாரனுடைய செல்வாக்கினாலே தான் 1992 கூட இந்த மொழிபெயர்ப்பு இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். மலையகத்திலே வாழ்கிற சுந்தரம் சௌமியன் என்பவர் அந்த பதிப்பதாரனுடைய கேள்வியை நான் அதாவது நீங்கள் இதனை மொழிபெயர்த்து கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதனாலே தான் அவர் இந்த இரண்டு மொழிபெயர்ப்புகளையும் செய்து நாங்கள் பார்க்கிறோம். 92 ஒரு மொழிபெயர்ப்பு, 1993 ஒரு மொழிபெயர்ப்பு வந்திருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். 64-92 முறையில் ஏறத்தால 30 வருடம் மேற்பட்ட காலப்பகுதி மொழிபெயர்ப்பு எதுவுமே நடைபெறாத ஒரு காலப்பகுதியாக இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். 93 பிறகும் கூட கிட்ட 10-12 வருடங்களாக இந்த நாவலும் மொழிபெயர்க்கப்படவில்லை. வப்மாங்குல என்று சொல்லுகிற ஏர்விழா
என்ற பெயரில் ஒரு நாவல் மொழிபெயர்க்கப்பட்டது. 2006 மித்ரோ நண்பர்கள் என்ற ஒரு நாவல், மித்ரோ என்று சொல்லுகிற ஒரு நாவல் நண்பர்கள் என்ற பெயரிலே 2004 மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பிறகு ஹெவன் இல்ல நிழல் என்று சொல்லுகிற ஒரு நாவல் 2006 மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. திதேச என்று சொல்லுகிற ஒரு நாவல் சொர்க்கம் என்ற பெயரிலே 2004 மொழிபெயர்க்கப்பட்டது நாங்கள் பார்க்கிறோம். அதே போல செனஹசின் உப்பன் தருவோ உழைப்பால் உயர்ந்தவர்கள் என்ற பெயரிலே 2007 ஒரு நாவலும், குரு பண்டுரு குருதட்சிணை என்ற பெயரிலே 2008 ஒரு நாவலும், வெடிஹண்ட நெடும் பயணம் என்ற பெயரிலே ஒரு நாவலும், உத்துரு துரு சட்டன குடா நாட்டு போர் என்று பேசுகிற ஒரு நாவலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் சில நாவல்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறேன். நான் சில முக்கியமான நாவல்களை இங்கே கொடுத்திருக்கிறேன். சிறுகதை தொகுதிகள் என்று வரும்போது 1974 முதன்முதல் ஒரு சிறுகதை தொகுதி சேதுபந்தனம் என்ற ஒரு தொகுதி வர்றதை நாங்கள் பார்க்கிறோம். இது 1974 வந்தது. சிங்கள சிறுகதைகள் என்ற பெயரிலே நேரடியாக சில சிங்கள சிறுகதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு 1982 வெளிவருகிறது. அதுக்கு பின்னாலே சில நீண்ட சிறுகதைகள் கொஞ்சம் 2-3 பக்கங்கள் இல்லாமல் புதுமைப்பித்தனுடைய துந்தக்கேணி போன்று ஒரு நெடிய சிறுகதைகளாக மினிஸ்கமஹா ரஜகம மன்னனுள் ஒரு மனிதன் என்று சொல்றது அழகாக மொழிபெயர்த்திருக்கிறான். மொழிபெயர்த்தவர் மன்னனுள் ஒரு மனிதன் என்று மொழிபெயர்த்திருக்கிறார். அதே போல 1994 இடத்துல 10 வருடங்களுக்கு பின்னாலே வலை என்று சொல்லுகிற ஒரு நாவல் சிறுகதை தொகுதி மடலுகிரியே விஜயரத்ன என்று சொல்லுகிற ஒரு சிங்களவராலே தமிழ்ல மொழிபெயர்க்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். 1994 வருகிறது. பிறகு 2004 சிங்கள சிறுகதைகள் என்ற ஒரு தொகுதி மீளவும் வருகின்றன. அது பிறகு வீரர்களும் தீரர்களும் என்ற ஒரு பெயரிலே 2004 ஒரு தொகுதி வருகிறது. மிக அண்மையிலே மிகச்சிறந்த சிறுகதை தொகுதிகளாக ஒரே இரத்தம் என்று சொல்லுகிற ஒரு தொகுதியும், எதிரி நீக்கிய என்ற பெயரிலே வந்த ஒரு தொகுதியை முழுமையாக தொகுத்து ஊரடங்கு சட்டம் முழுமையாக மொழிபெயர்த்து ஊரடங்கு சட்டம் என்ற ஒரு சிறுகதை தொகுதியும், 2008 திறந்த கதவு என்று சொல்லுகிற ஒரு சிறுகதை தொகுதியும் மொழிபெயர்க்கப்பட்ட வெளிவந்திருக்க நாங்கள் பார்க்கிறோம். 2009 இந்த மூன்று 2007, 2008, 2009 வெளிவந்த இந்த மூன்று சிறுகதைகள் மிக முக்கியமான சிறுகதை தொகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் குறிப்பாக ஈழத்திலே நடைபெற்ற இனமுரண்பாடு தொடர்பான பிரச்சனைகளை பேசுவது, குறிப்பாக அரசினுடைய சில நடவடிக்கைகளின் போது ஏற்படுகிற பின்விளைவுகள், தமிழர்களுக்கு எவ்வாறான பின்விளைவுகள் இருந்தனவோ அதே போன்று சிங்களவர்களுக்கும் பின்விளைவுகள் இருந்தன. இருபக்கம் தொடர்பாகவும் பேசுகிற அல்லது இரு பகுதியை சேர்ந்த சிறுகதை படைப்பாளிகளுடைய உணர்வுகளை பேசுகின்ற சிறுகதைகளாக இருந்த சிறுகதைகளை தேர்ந்தெடுத்துதான் இந்த ஒரே இரத்தம், அந்த பேரிலே உங்களுக்கு தெரியும், ஒரே இரத்தம் ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடியவாறான சிறுகதைகளை தேர்ந்தெடுத்து ஒரே இரத்தம் என்ற பெயரில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஊரடங்கு சட்டம் என்பது நீங்க இங்க 143 வெளியில வரமே அது இங்க வழக்கில் இருக்கு. அந்த ஊரடங்கு சட்டம் என்பது அடுத்தது திறந்த கதவு என்பது மக்கள் பொதுவாக மக்கள் படுகிற கஷ்டங்களை பேசுகிற முக்கிய சிறுகதைகளாக பார்த்து தேர்ந்தெடுத்து தொகுத்திருப்பதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அதிகம் ஓரளவு நாங்கள் திருப்திப்படக்கூடிய அளவுக்கு நாவல்களும் சிறுகதைகளும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்ற அதே வேளை கவிதை நாடகங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கிற போது கவலைப்பட வேண்டிய ஒரு நிலைதான் இருக்கிறது. கவிதையை பொறுத்தவரை 1963 ஸ்ரீ ராகுல தேரோ என்பவர் எழுதிய ஒரு பௌத்த பிக்கு எழுதிய செலலிகினி சந்தேச என்ற ஒரு கவிதை ஒரு நெடும் பாடல், அந்த நெடும் பாடல் பூவை விடு தூது என்ற பெயரிலே 1963 மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு அப்பாலே